உங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கிறதோ இல்லையோ, ஆனால் எம்ஜிஆர் ஒரு வெற்றியாளர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் இந்த டிப்ஸ்களை எம்ஜிஆரிடமிருந்து எடுத்துக் கொள்ளலாம். காலையில் எழுந்து விடுவது, இரவு படுக்க எத்தனை நேரமானாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்து விடுவார். உதயத்தை பார்க்காதவன் உயரத்தை பார்க்க மாட்டான். இதை அவருடைய தாய் சொன்னதாக அடிக்கடி சொல்லுவார். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எளிமையாக இருங்கள், தோற்றம் எளிமையாக இருக்க வேண்டும். எம்ஜிஆர் இருந்த செல்வத்துக்கு தங்க சங்கிலிகள், கையில் 10 விரல்களிலும் தங்க மோதிரங்கள் என்று எவ்வளவோ அணிந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் மீது தங்கம் இல்லை. தங்க புஷ்பம் சாப்பிடுவார் என்கிறார்கள், அது வேறு விஷயம். தங்கம் இல்லை, வேட்டி சட்டை, சில சமயங்களில் தோளில் ஷால், அவ்வளவுதான். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையின் அத்தனை பிரிவுகளிலும் தரவாக இருக்கு. எம்ஜிஆர் நடிக்கின்ற படங்களில் ஏறக்குறைய இயக்கம் அவரது எடிட்டிங்ல பேடு பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுவார், எடிட்டிங்கில் உட்காருவார். இசையிலே பார்ப்பார், என்ன திரும்ப திரும்ப மோகனத்திலே பாட்டு போடுறீங்க, வேற ராகத்தை ட்ரை பண்ணுங்க. தன் படத்துக்கு கவிஞர்கள் எழுதுகிற பாடல்கள் அவர்கிட்ட ஓகேக்கு வரணும், பாடலை வரி வரியாக பார்ப்பார். இன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிற்கும் பொழுது கையை இப்படி தூக்கினாலோ இல்லது அந்த ஏரியாவில் நடமாடுகிற போதோ கையை ஒரு இடத்துல காட்டுவாராம், இங்க லைட்டிங் இல்ல பார், சரியா இல்ல பார், லைட்டிங்கை சரி செய்வார். எந்த காட்சியாக இருந்தாலும் அவர் முதலில் போய் கேமராவில் பார்ப்பார் எப்படி தெரிகிறது என்று. தப்பில்லை, கவிஞர் கண்ணதாசன் அவர் சொல்லுகிறார், காட்சிகளை எப்படி அமைப்பது, அடுத்த காட்சி அடுத்த காட்சி என்று வைப்பது, வசனங்களில் எந்த காட்சியிலே வெயிட்டேஜ் கொடுப்பது என்பதையெல்லாம் நான் எம்ஜிஆரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். கவிஞர் கண்ணதாசன் முதலில் வசனகர்த்தாவாகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்கினார். மகாதேவி, மன்னாதி மன்னன் என்கிற மறக்க முடியாத படங்களை எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்கிறார். நாடோடி மன்னன், ஒதுங்கி நிற்காதீர்கள், ஒதுக்கப்படுவீர்கள், இது எம்ஜிஆருடைய கருத்து. இன்வால்வ் யுவர் செல்ஃப். எம்ஜிஆர் முதலமைச்சராக ரெட் கார்பெட்ல நடந்து வருகிறார். ஒரு முறை வருகிற போதே அவர் லைம் லைட்ல இருந்தாலும் அவர் கண்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார். பார்த்தால் ஏவிஎம் சரவணன் தன் வழக்கப்படி கைகளை கட்டிக்கொண்டு ஒரு ஓரமாக புல்வெளியில் இருக்கிறார். இந்த விழாவில் அவர் முக்கியமானவராம். எம்ஜிஆர் கை காட்டி சரவணனை வர சொல்லிவிட்டார். வந்த சரவணனை கையை பிடித்து இழுத்து காதிலே சொன்ன வார்த்தை இது, ஒதுக்கி நிக்காத ஒதுக்கிடுவாங்க என்றார். சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய போது அந்த சத்துணவு திட்டத்தின் பங்கு பெறுகிற குழந்தைகள் கூட உட்கார்ந்து உண்ணுவது போல, குழந்தையை கையில் தூக்கி வைத்திருப்பது போல செய்தி படங்களில் போஸ்டர்களில் சத்துணவு குழந்தைகள் கூட உண்ணுவது போல நிறைய புகைப்படங்கள் வரும்படி பார்த்துக் கொண்டார். ஒரு சிலர் முகம் சுளித்தார்கள் கூட. சத்துணவு போடுகிறேன் என்று சொல்லிவிட்டார், இவ்வளவு வெளியிலே காட்டிக்கொள்ள வேண்டுமா? அவர் கூட இருந்தவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் சொன்னது, நாம் செய்தால் மட்டும் பத்தாது, நாம் செய்கிறோம் என்று தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் செய்யாதவர்கள், சும்மா இருப்பவர்கள், அரசியல் செய்பவர்கள், அதிபுத்திசாலிகள் அதை அவர்கள் செய்ததாக பெயர் தட்டி கொண்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்திலே. உற்சாகம், உற்சாகம், உற்சாகமயம், எப்பொழுதும் உற்சாகமாக இருங்கள். சோர்வாகவோ ஓய்வாகவோ எம்ஜிஆரை நீங்கள் பொதுவெளியிலே பார்க்க முடியாது.
கர்நாடக மாநிலத்திலே ஒரு ஷூட்டிங்க்கு போயிருக்கிறாங்க. அந்த ஷூட்டிங் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் இருப்பது போல உள்ளே இறங்கி போனாங்க. வெளியில் வந்து ரசிகர்கள் எல்லாம் கூடி விட்டார்கள் மேலே மேட்டிலே. ஷூட்டிங் முடிஞ்சு மேலே படி ஏறி வர வேண்டும். படிகள் போல இருக்கிற பாறைகளிலே ஏறி வர வேண்டும். எல்லாரும் ஏறி வருகிறார்கள். கொஞ்சம் இடைவெளி கொடுத்து எம்ஜிஆர் கிடுகிடு கிடுகிடு மேலே ஏறி வருது. உள்ளே எல்லா டெக்னீஷியனும் கேமராமேன்லேருந்து டான்ஸ் டைரக்டர் புலியூர் சரோஜாலேருந்து எல்லாரும் உள்ளே இறங்கி இருக்கிறார்கள். இது புலியூர் சரோஜா பதிவு செய்தது. நாங்கள் எல்லாரும் மேலே வந்து விட்டோம். எம்ஜிஆர் கிடு 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 என்று மேலே ஏறி வருகிறார். வந்தவுடன் ரசிகர்களை பார்க்கிறார், கை கொடுக்கிறார், அவரோட புகைப்படமெல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறார். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் வேனில் ஏறுகிறோம். அப்போ நாங்கள் எம்ஜிஆரிடம் கேட்டோம், என்னன்னா எங்களுக்கெல்லாம் மேல் மூச்சு கீழ் மூச்சு தசு புசுன்னு வாங்க, உங்களுக்கு மூச்சு வாங்கவே இல்லையா? அப்படியே வந்தீர்கள், நின்றீர்கள், போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்தீங்க. எம்ஜிஆர் சொன்னது, எனக்கும் மூச்சு வாங்குகிறது தான், ஆனால் ஹீரோவாச்சே, அவர்கள் என்னை தங்களுடைய ஹீரோவாக பார்க்கிறார்கள், நான் எப்படி அதை வெளியில் காட்டிக்கொள்வது? அப்படி பிம்பத்தை கட்டி காப்பது. எப்பொழுதும் இன்முகம், எப்பொழுதும் சிரித்த முகம். அரச கட்டளையிலே அந்த காட்சி வரும். வால் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும்போது சிரித்துக் கொண்டே இருப்பார். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் முகத்தில் சீரியஸ்னஸ் கோபம் வந்து வால் சண்டையிலே வெற்றி பெறுவதாக காட்டுவார். முகம் சிரித்தபடி இருக்கும். சோ சொல்லுகிறார், சோ பொதுவாக யாரையுமே பாராட்ட மாட்டார். எப்பொழுதும் இன்முகத்தோடு இருப்பது என்பதை எம்ஜிஆர் ஒரு யோகமாகவே பயந்திருந்தார். எப்பொழுதும் இன்முகம், இன்முகத்தோடு இருங்கள், அதுவே சொல்லும் நீங்கள் ஒரு வெற்றியாளர் என்று. தோற்க போகிறவர்கள் முகத்தில் தான் பயமேகங்கள் சூழும். வெற்றியாளன் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இருப்பார். உழைக்க ஒருபோதும் சுணங்காதீர்கள். ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம், ஜப்பான் எக்ஸ்போ 70 உலக சுற்று வாலிபன் திரைப்படத்தை ஷூட் பண்ண போன போது அந்த ஏரியாவுக்குள்ளோர வெயிட்டான இவர்களுடைய ஏரிஃப்ளக்ஸ் கேமராவை தூக்கி கொண்டு ஓட ஆட்கள் இல்லை, கூறிய ஆட்கள் இல்லை. எம்ஜிஆர் லிமிட்டெட் நம்பரை தான் ஃபாரின் கூப்பிட்டு போயிருந்தார். அதனால இந்த பெவிலியன்லேருந்து அடுத்த பெவிலியன் அங்கே ஷாட்டு, இங்கிருந்து அந்த ரோலர் கோஸ்டரில் ஷாட்டு, அதுக்கு பிறகு இங்கே ஷாட், அந்த கப்பன் சாசர். அப்படி என்றால் டெக்னீஷியன்லாம் திணறுகிறார்கள். கேமராவை தூக்கி கொண்டு அங்கே போக வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் அந்த கேமராவை ஒரு கூலிக்காரனாக, கூலிக்காரன் போல் தூக்கி கொண்டு ஓடினார் என்பார்கள். கே பி ராமகிருஷ்ணன் பதிவு செய்திருக்கார் அவருடைய புத்தகத்தில். இந்த பவிலியன் அந்த பவிலியனுக்கா, கொடுங்கப்பா கேமராவை, அவரு தான் ஹீரோ. தூக்கி கொண்டு ஒரு கூலிக்காரனை போல ஓடி அங்கே போய் கேமராலாம் வச்சு அவங்க கேமராங்கெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு ஷார்ட் ரெடி ஆகிடுவார். இன்னொன்று, இறங்கி வேலை செய்யுங்கள். இது நான் என்னுடைய கௌரவம் என்ன ஆகுது, நான் இறங்கி வேலை செய்ய மாட்டேன். இறங்கி வேலை செய்வார், உங்களால் நம்ப மாட்டீர்கள் நீங்கள். நான் ஆணையிட்டால் அந்த பாடலிலே அவர் சாட்டையை சுற்றி கொண்டு படிகளிலே ஏறி போகிற ஷாட்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன ஒரு வாழ்க்கடா, ஸ்டாருடா அவருக்கெல்லாம் என்று சொல்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முந்தின நாள் அந்த செட்டு தீப்பற்றி எரிய தொடங்கி விட்டார். அதிர்ஷ்டவசமாக எம்ஜிஆர் அந்த பக்கம் போகிறார், வேற எங்க இருந்து போகிறவர் அதை தாண்டி போகிறார். உடனே காரை நிறுத்து சொல்லிவிட்டு உள்ளே இறங்கி விட்டார். 1 மணி 1.5 மணி நைட். அந்த மணல பாண்டில் பாஸ் பண்றது, வாளி தண்ணி பாஸ் பண்றது, உங்களில் ஒருவனாக நின்று அவர் தீயை அணைப்பதிலே மும்முரமாக ஈடுபடுகிறார். செட்டியாருக்கு போன் போகிறது, செட்டிலே தீப்பற்றி விட்டது என்று போனை எம்ஜிஆர் எடுத்து சொல்லுகிறார். மன்னிக்கவும், நாகி ரெட்டிக்கு போன் போகிறது. போனை எடுத்து அவர் சொல்லுகிறார், வராதீங்க, நான் இங்க இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். நாகி ரெட்டிக்கு தூக்கி வாரி போட்டது, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்க ஹீரோ. இல்ல இல்ல, இது நம்மோட செட்டு. தீ அணைந்த பிறகு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் அங்கிருந்து புறப்பட்டார்.
அமெரிக்க வரலாற்றிலே சொல்லுவார்கள். தொடக்க காலத்திலே ஒரு அரசு கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய தூலத்தை தூக்கி கொண்டு போகிறதற்கு 4 பேர் தேவைப்பட்டார்கள். 3 பேர் இருக்கிறார்கள், 4வது ஆள் இல்லை. அப்பொழுது குதிரை மேல் வந்து நின்று கொண்டிருந்த சூப்பர்வைசர் போல இருந்த ஒரு நபர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவர் சொன்னாராம், அங்கிருந்த இன்னொரு ஆளே அவர் வந்து அந்த இடத்தினுடைய கான்ட்ராக்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவரிடம் ஒரு கை குறைகிறது கை கொடுங்கள், அந்த தூலத்தை தூக்கி கொண்டு அவர் மேலே ஏற வேண்டும். அப்புறம் அந்த ஆள் சொல்லி இருக்கிறார், Do you know who I am? I am the contractor of this construction. குதிரை மேல் இருந்தவர் கீழே இறங்கினாராம், இறங்கி அவர் கை கொடுத்தார். கை கொடுத்த அந்த தூலத்தை மிக மிக பாரமான தூலம் கொண்டு போய் மேல செட் பண்ற வரைக்கும் இருந்துட்டு கீழே இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தோன்னா அந்த கான்ட்ராக்டர் கேட்டாராம், தேங்க்யூ, மே யூ நோ ஹூ ஆர் யூ? I am George Washington. George Washington அவர் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான சம்பவம், இறங்கி வேலை செய்ய வேண்டும், இது நம்முடைய வேலை. டீமுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உங்கள் குழுவினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு ரூம்ல சாப்பாடு கொடுத்தா ஒரு நாள் சாப்பிடுவாராம், 2 நாள் சாப்பிடுவாராம், 3வது நாள் அந்த லைட் பாய் போன்ற தொழிலாளர்கள் நடுவில் போய் சாப்பிட உட்கார் வரும். தனக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாடு அங்கேயே இருக்கிறதா என்று பார்ப்பாராம், இல்லாவிட்டால் தன் ரூம்ல இருக்கிற சாப்பாட்டை கொண்டு வா என்பாராம். தன் திரைப்படங்களிலே ரொம்ப வளர்த்த மாட்டார். ரஜினிகாந்த்ல இருந்து இப்ப இருக்கிற புதிய கதாநாயகன் வரை அதை செய்கிறார்கள். ரொம்ப பில்டப் கொடுத்து அப்படியே அந்த முகத்தை காட்டுவதற்கு கையிலிருந்து அப்படியே நரம்புகள் துடிக்க அப்படியே கேமரா அப்படியே 3 முறை சுற்றி வருவது, அது மாதிரிலாம் எம்ஜிஆர் படத்தில் அப்படி வைக்கவே மாட்டார். எஞ்சி போனால் அந்த வாட்ச் கட்டி கை வந்து பிடிக்கும் அவ்வளோ. அடுத்த ஷாட் எம்ஜிஆர். சிவாஜி கணேசனுக்கு அவர் காலத்தில் அப்படி செய்வாங்க, கால்லேருந்து அப்படியே காட்டிகிட்டே வருவாங்க. அந்த மன்னவன் வந்தான் அடி பாட்டில் பார்த்து நான் வந்து நிற்பார், அப்படியே காட்டிகிட்டு வந்து மியூசிக்லாம் போட்டு அந்த மாதிரி காட்சியிலே எம்ஜிஆர் தன்னுடைய பெரிய படங்களில் அடிமைப்பெண் போன்ற படங்களிலே கூட செய்ததில்லை. உடம்புதான் எல்லாம், உடம்பை பராமரி, கடைசி வரை அவர் காப்பாற்றியது. ஒரு தடவை நடிகை லட்சுமி ஷூட்டிங் கேப்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், மோரும் அப்பளமும், முகம் வாட்டமா இருக்கிறது, என்ன கவலையா இருக்கிற, இதுதான் சாப்பாடு, இதை சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்ற, என்ன கவலையா இருக்கிற, சொல்லிக்கிற வாழ்க்கையில் பிரச்சனை. எம்ஜிஆர் டக்குன்னு லட்சுமி உட்கார்ந்த கூடை நாற்காலியோடு லட்சுமியை தூக்கி விட்டார், தூக்கி ஒரு சுற்று சுற்றி விட்டு தான் வைத்தார். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவன் இல்லவே இல்லை. ஒரு லைன் போட்டு பிரச்சனைகளை வெட்டி வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கி விடு, சந்தோஷமாகிறது. உடம்பு பாதிப்புக்கு உள்ளாக கூடாது, உடம்பு எப்படி பராமரிப்பது, உணர்ச்சியில ஏற்ற இறக்கம் இருக்கும், அது உடலை பாதிக்க கூடாது, அவ்வளவு துல்லியமான வாழ்க்கை. காலத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டே போவார். நீங்கள் மகாதேவியிலே பார்க்கிற எம்ஜிஆரை அடிமை பெண் திரைப்படத்திலே பார்க்க முடியாது, ஸ்லிம். மகாதேவி கூட நடித்த ஒரு சாவித்திரி, அந்த காலத்துக்கு அது சரி. அடிமை பெண்ணில் தன்னை விட 40 வயது இளமை கோலம் கொண்ட ஜெயலலிதா பெருமாக்கி விட்டார். நீங்கள் பார்க்க முடியும், நான் சொல்வதில்லை, நீங்கள் பாருங்கள். உடம்பை அந்த கட்டுக்கு கொண்டு வந்து விட்டார், தகவமைத்துக் கொண்டே இருப்பார். பொது வாழ்க்கையிலும் அப்படித்தான், கண்ணை சுற்றி சுருக்கங்கள் விழுகிறதா கூலிங் கிளாஸ், தலையில முடி குறைகிறதா குல்லாய் புல்லாண்ட், நடந்து போகும்போது காலிலே அடிபடும் கூட்டத்திலே யார் மிதிக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க முடியாது, சுகர் இருக்கிறது, ஷூக்கள். தொழில்
தொப்பி கூலிங் கிளாஸ் ஃபுல் ஹேண்ட் வேட்டி கட்டி காலில் ஷூவா? இது என்ன முரண்? அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை, தகவ அமைத்துக் கொண்டே போ. தனக்கென ஒரு பிம்பம், அவர் புகைப்பிடிக்க மாட்டார், மது அருந்த மாட்டார், பெண்களை இம்சிக்க மாட்டார், இதெல்லாம் ஒரு பிம்பம் அவரே உருவாக்கியது. நாமே பேசி இருக்கிறோம் அதை பற்றி. ஒரு டைரக்டர் சொன்ன போது எம்ஜிஆர் ஒத்துக்கொள்ளவில்லை. டைரக்டர் சொன்னார், நீங்கள் என்னிடம் சம்பளம் வாங்குகிற, ஊதியம் வாங்குகிற நடிகன், நான் சொன்னால் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை. எம்ஜிஆர் சொன்னார், அப்ப எம்ஜிஆர் பொழுது வளர்ந்து வருகிற நடிகர், அவர் சொன்னாராம், நான் செய்வேன் ஆனால் எம்ஜிஆர் செய்ய மாட்டார். ராமச்சந்திரன் செய்வான், எம்ஜிஆர் செய்ய மாட்டார். தயாரிப்பாளருக்கு புரியவில்லை, எம்ஜிஆர் யார் சொன்னார்? கதாநாயகன், நான் செய்ய தயார், நீங்கள் சம்பளம் கொடுக்கு, ஆனால் எம்ஜிஆர் செய்ய மாட்டார். அது பிம்பம், அவர் கட்டி காத்த பிம்பம் அது. அதுக்கு முரணாக நான் எதையுமே அவர் செய்ததில்லை. மேடையில் கூட கால் மீது கால் போட்டு உட்கார மாட்டார், எவ்வளவு உடம்பு முடியாத போது. எம்ஜிஆர் கூடுதலாக கிடைத்ததை, தன் வளத்தை செல்வத்தை பகிர்ந்து கொண்டே இருந்தார். ஏவிஎம் செட்டியார் முந்தைய போனாராம், அன்பேவா ஷூட்டிங்ல தனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்திலே முன்பணமாக கடன் வாங்கி காஷ்மீருக்கு போன இடத்திலே, சிம்லாவில போன இடத்திலே அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உதவி இருக்கிறார். செட்டியாரே கேட்டிருக்கிறார், தமிழ்நாட்டில் கொடுத்தால் பரவாயில்லை, இங்கே கொடுக்கிறீர்களே, இவர்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களிக்க போகிறார்களா? இல்லை, அதற்காக இல்லை, அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், நாம் வசதியாக இருக்கிறோம், பார்த்து கொண்டு எப்படி சும்மா இருப்பது? அதற்காக கடன் வாங்கி கொடுக்க வேண்டுமா? பரவாயில்ல, இருக்கட்டும், சம்பாதித்து விடலாம். பெற்றோரை, உடன் பிறந்தோரை, குடும்பத்தை எப்போதும் மதித்து நடந்து கொண்டார். தந்தை அவர் பார்த்ததில்லை, அவர் தாயாருக்கு கோயில் கட்டினார். தன் கூட பிறந்த அண்ணனை, குடும்பத்தை, பெரிய குடும்ப அண்ணனுக்கு கடைசி வரை காப்பாற்றினார். கல்யாண செலவுகள் எல்லாம் எம்ஜிஆருடையது. எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் வி என் ஜானகி வழியிலே அவருடைய கூட பிறந்தவர்களுக்கு வந்த குழந்தைகள் எல்லாம் எம்ஜிஆரோடு இருந்தன. அதிலே ஒரு குழந்தை இப்போது அவர் பெரிய பெண்மணி, அவர் குறிப்பிடுகிறார். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்காக ஒதுக்கி விடுவார். அன்றைக்கு கேஸ் சிலிண்டர்லேருந்து ஸ்டவ்லேருந்து எல்லாம் மாடிக்கு ஏறிவிடும். எம்ஜிஆர் எங்களுக்காக சமைப்பார், அந்த ஒரு மூணு நாளை எங்களோடு செலவழிப்பார். சாயந்தரம் டிவியில் அப்பொழுது ஒரே சேனல் தான் இருந்தது, போடுகிற படங்களை எங்களோடு உட்கார்ந்து கொண்டு பார்ப்பார். ஒரு முழு நாளை எங்களோடு செலவிடுவார். அவர் தான் சமைப்பார், அவர் தான் பரிமாறுவார். இன்னும் சில நாட்களில் அவர் தான் ஒவ்வொருவராக சோறு உருட்டி கொடுப்பார் உண்பதற்கு. கையிலே வாங்கி உண்போம், ஒரே தட்டிலே போட்டு ஒரே கிண்ணத்திலே போட்டு உருண்டை உருட்டுவார் என்கிறார். இறுதியாக, எந்த உயர்நிலையிலே இருந்தாலும், எந்த பதட்டத்திலே இருந்தாலும், அதாவது பதட்டம் அவரை சுற்றி இருந்தாலும் அவர் பதறியதே இல்லை. எப்பொழுதும் ஒரு தியான நிலை. ராமாவரம் தோட்டத்திலே பாதாள அறையிலே தியானத்துக்கென்று ஏற்பாடுகள் செய்து, புலித்தோலிலோ மான் தோலிலோ அவர் ஆரூர்தாஸ் குறிப்பிடுகிறார், அதில் தியானத்திலே உட்கார். மூகாம்பிகை கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போன போது அங்கிருந்து ஆதிசங்கரர் தியான மண்டபத்திற்கு, சின்ன அறை அது, அதற்குள்ளே அவர் போனார். கூட வந்தவர்களை வெளியிலே தாழ் போட்டுக் கொள்ள சொன்னார். ஏறக்குறைய ஒரு மணி நேரம் உள்ளே தியானத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். கடைசி வரை அவரை காப்பாற்றியது. ஆனால் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால், இது எம்ஜிஆர் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய டிப்ஸ்.